அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கொரு மார்னிங் ப்ளாக் கொண்டு தான் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ளாக்கில் நான் என்னுடைய விசிட்டிங் கோல் வந்து நான் கிளீன் பண்ண போகிறேன். அதோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிப்பியும் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இந்த ப்ளாக் அண்ட் ரெசிப்பி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய விசிட்டிங் கோல். நான் இப்போ காலமாக பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்குது. கிளீனிங் வேலையெண்டா நான் வந்து டீப்பாக எதுவுமே எனக்கு கிளீன் வேலைகள் எதுவும் இல்லை. இந்த கடையில் நான் வாங்கி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே டைனிங் டேபிளில் அப்படியே எல்லாம் வச்சபடியே இருக்குது. இப்போ அதுகளை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். மற்ற சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதையும் தான் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் காலமேல பார்த்திங்கன்னா என்னுடைய பெல்கனி செடிகளை நான் போய் பார்ப்பது வழக்கம். அதே போல தான் இன்றைக்கும் நான் என்னுடைய விண்டோ எல்லாம் திறந்து விட்டுட்டு இந்த பெல்கனி செடிகளை போய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய பூக்கள் பூத்திருக்கு, பார்க்க அவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. இதுதான் நான் அன்றைக்கு கடையில் வாங்கி கொண்டு வந்த ரோஜா செடி. என்னுடைய பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது நான் என்ன ரீபோர்ட் பண்ணல. எனக்கு இப்போ டைமும் இல்லை. இந்த பூ மரங்களை வைக்கிறதுக்குரிய மண்ணும் நான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும். அதால் நான் இப்போ இது நான் செய்யலை. நான் வேறு ஒரு வீடியோவாக நான் அதை உங்களுக்கு போடுறேன். டென் ஏர் ப்ரஷ், இது வந்து நிறைய ஃப்ளேவரில் கூட நான் வச்சிருக்கிறேன். இந்த ஃப்ளேவர் வந்து நாங்கள் தண்ணியை விட்டுட்டு டென் அல்லது மூன்று ரோப் விட்டுட்டு நாங்கள் இதை கரண்டில் கொழுவி விட்டமென்றால் நல்ல ஒரு ஃப்ளேவர் எங்களுக்கு வரும். இதை நாங்கள் நைட்டில் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து எங்களுக்கு விருப்பத்துக்கேற்ற கலர் லைட்டுகள் கூட எங்களுக்கு இதில் உள்ள இருந்த சாமான்களுக்கு இப்போ எல்லாமே நல்ல வடிவாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கோ இவ்வளோ ஒரு அழகாக இருக்கேன்டு. இதுதான் என்னுடைய மணி பிளான்ட். என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவர்களுக்கு தெரியும். இங்கே வந்த பிறகு கொஞ்சம் இது நல்லா வளர்ந்துருக்குதுண்டு நான் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய கிளீனிங் வேலைகளெல்லாம் நான் ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிச்சனுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னுடைய டஸ்ட்பினில் இருக்கிற அந்த குப்பை பேக்கை கொண்டை கீழே கொண்டை நான் போட வேணும். போட்டுட்டு அதுக்கு புது பேக் மாற்றி போட்டு நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். லஞ்ச் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கு பேஃப் கறி தான் வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் பேஃப் கறி எப்படி ஸ்ரீலங்கன் முறையில் வைக்கிறேன்னு சொல்லி நான் அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை போட்டு விடுறேன். தேவைப்பட்டாக்கள் நீங்கள் போய் அதை செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் வெங்காயம் வதங்க விட்டுருக்கிறேன். இனி இஞ்சி உள்ளி நான் இடித்து போட போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு சூப்பரான வேலி ஒன்று செய்ய போகிறேன். நான் வந்து இப்போ நேரம் 10 மணி ஆகுது. நான் அந்த 10 மணிக்கு ஏவிசி ஜூஸ் வந்து நான் செய்து குடிக்கிறேன். நான் என்னுடைய ஜூஸரில் தான் நான் புளிகிறேன். நான் பள்ளியில் வந்த பிறகு திருப்பி அவங்களுக்கு நான் புளிஞ்சு கொடுப்பேன். இப்போ அந்த ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணி குடிக்க போகிறேன். இங்கெல்லாம் ரைஸ் குக்கரில் நான் சோறு வச்சிருக்கிறேன். எங்களுடைய ஸ்ரீலங்கன் சிவப்பரிசி தான் நான் இன்றைக்கு சோறு வச்சிருக்கிறேன். பிள்ளைகளுக்கும் இது மிக பிடிக்கும். இப்போ நாங்கள் இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு 2 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன், 2 கேரட் எடுத்துருக்கிறேன், பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட்டை நான் கொஞ்சமாக தான் வெட்டி போட போகிறேன். சில பேர் இஞ்சி எல்லாம் போட்டடிக்கிறது, இதுக்கு தேசி புளி விடுறது, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இஞ்சி சேர்த்தால் அல்சர்காரருக்கு இது வந்து ஒத்துக்கொள்ளாது, அது எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாமே முழுப்படியும் நான் கழுவி வச்சிருக்கிறேன். என்னுடைய ஜூசர் வந்து பார்த்தீங்களா தோல் வந்து சீவி அதாவே இதை அடிக்கும். அதால் நான் முழுப்படியே நான் இதை போட்டு புளிஞ்செடுக்க போகிறேன். இங்கோ சோறு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கத்தரிக்காய் பால் கறி வச்சு வச்சிருக்கிறேன். இது வேப் கறி எடுத்து வச்சிருக்கிறேன்.
இது பருப்பு சுண்டல் நான் செய்து வச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி நான் வெகு விரைவில் என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ண இருக்கிறேன். மற்ற பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சம்பல் செய்து வச்சிருக்கிறேன். இதுதான் இன்றைய லஞ்ச். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் சூப்பரான ஒரு சிறிலங்கன் கத்தரிக்காய் அச்சாறு தான் நான் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு நான் என்னுடைய செடியில் இருக்கிற கத்தரிக்காயையும் ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகாயும் நான் பிடுங்க போகிறேன். நல்ல உறைப்பு பச்சை மிளகாய் வாங்கோ. என்னுடைய இந்த செடிகளில் பிடுங்கி இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் கத்தரிக்காயும் பிடுங்கி எடுத்துட்டேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் பாருங்க, இவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு அதுவும் நான் பிடுங்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த சூப்பரான டேஸ்டியான எங்களுடைய கத்தரிக்காய் அச்சாறு எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். 500 கிராம் கத்தரிக்காய் எடுத்து நான் நல்லா கழுவி இதே போல் வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கத்தரிக்காயை நான் பொறிச்செடுக்க போகிறேன். முதல்ல இந்த கத்தரிக்காயை பொறிச்செடுங்க. எண்ணெய் எனக்கு கொதி வந்துட்டுது. நான் இப்போ இந்த கத்தரிக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்து பொறிச்செடுக்க போகிறேன். கத்தரிக்காய் இப்போ நான் பொறிச்செடுத்துட்டேன். அதே மாதிரி 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சிருக்கிறேன். இதையும் இப்போ நான் போட்டு ஒரு 25 செகண்ட் அப்படி இதை நான் பொறிச்செடுக்க போகிறேன். 15 நல்ல உரைப்பு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இதையும் நான் அதே போல் லேசாக பொறிச்செடுக்க போகிறேன். ரொம்ப கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன். இஞ்சி உள்ளி எடுத்திருக்கிறேன். 4 உள்ளிப்பல், 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கிறேன். ஏலக்காய் கருவா கராம்பு எடுத்திருக்கிறேன். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன். 1/2 கப் வினிகர் எடுத்திருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். முதல்ல இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாயையும் பொறிச்செடுத்துட்டு இந்த அச்சாருக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதை நாங்கள் ரெடி பண்ணுவோம். வெங்காயத்தை இதே போல் பொறிச்செடுக்க வேணும். இப்போ இந்த வெங்காயம் எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. இதை எடுத்து இந்த கத்தரிக்காயோடையே நான் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய்க்குள்ளே இந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த எண்ணெயிலே இந்த கருகப்பமில ரொம்ப கராம்பு கருவா ஏலக்காய் மூண்டையும் சேர்த்து பொறிச்செடுப்போம். இந்த அச்சாருக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்திருக்கிறேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் இதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சுகரையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் அல்லது 3/4 கப் வினிகர் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி நான் அடித்து எடுக்க போகிறேன். தண்ணி எதுவுமே சேர்த்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இது வந்து 3 மாதங்கள் வரை ஒரு கண்டெய்னரில் வச்சு நாங்கள் இதை ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்காக இதுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதே போல் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. சட்டி ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன். இந்த வினிகரோடு நான் சேர்த்து அடிச்செடுத்த இந்த பேஸ்ட்டை நான் இந்த சட்டியில் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 5 அல்லது 7 நிமிடம் அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ. இது எங்களுக்கு ஒரு கொதி வரட்டுக்கும். ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கோ இந்த பேஸ்ட்டுக்குள்ளேயே. எங்களுக்கு இந்த வினிகர் மிக்ஸ் வந்து கொதி வந்துட்டுது. இப்போ நான் பொறிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன்.
இந்த வினிகர் சுகர் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நாங்கள் அடித்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறோம். அது இந்த கத்தரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிடம் இப்படியே நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு இப்படியே அடுப்பில் வச்சு விடுவோம். வாவ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கோ. எங்களுடைய சிறிலங்கன் கத்தரிக்காய் அச்சாரம் ரெடியாகிட்டது. பார்க்கவே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இதை இப்படியே நல்லா ஆற விட்டு போட்டு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சால் 3 மாதங்கள் வரை நாங்கள் விரும்பின நேரங்கள் எடுத்து ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த கத்தரிக்காய் அச்சாறு நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ. இந்த ப்ளாக் அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக் அண்ட் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.